டாப் 10 இந்திய பணக்கார நடிகைகள். ஆண்டாண்டு காலமாவே ஆணுக்கு நிகர் பெண் அப்படின்னு போராடிட்டு இருந்தாலும் இந்த சமநிலை மட்டும் கிடைச்சது மாதிரியே இல்லங்க. அட சமநிலையை விடுங்க, ஆண்கள் வாங்குற சம்பளத்தில் 50% கூடவா தொட முடியாது. இன்னைக்கு நிலை எங்கேயோ போயிடுச்சு. எந்த உலகத்துல இருக்கீங்க? ஆணுக்கு நிகரா பெண்கள் முன்னேறிட்டு இருக்காங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனாலும் நடிகர்கள் சம்பளம் 200 கோடியை எல்லாம் சுலபமா தொட்டுக்கிட்டு இருக்கும் போது நாயகிகள் சம்பளமும் என்னவோ அதிகபட்சமாவே ₹40 கோடியில தான் நிக்குது. ₹40 கோடி சம்பளம்லாம் தர்றாங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நம்ம நாட்டு நடிகைகள் ஹாலிவுட்ல நடிச்சா ₹40 கோடி சம்பளம் வரைக்கும் தொட்டிருக்காங்க. அப்படி அரும்போடு பட்டு தங்களோட சம்பளம் குறிப்பா நெட்வொர்த் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது நிகர மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில இந்தியாவோட டாப் நாயகிகள் யாரு? இதோ நிகர மதிப்புடன் கூடிய அந்த பணக்கார நடிகைகளின் பட்டியல். நம்பர் 10 நயன்தாரா. என்ன நயன்தாராவா அப்படின்னு ஆச்சரியப்படாதீங்க. பட்டியல்ல இருக்கிற ஒரே தென்னிந்திய நடிகை நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். இவங்களோட நெட்வொர்த் ₹100 கோடி. ஒரு படத்துக்கு இவங்க வாங்குற சம்பளம் ₹10 கோடியில இருந்து ₹11 கோடி வரைக்கும். இதுல விளம்பர வருவாய் அப்படின்னு சொன்னா அது 5 கோடி வரைக்கும் வாங்குறாங்க. நம்பர் 9 ஸ்ரதா கபூர். இவங்களோட நெட்வொர்த் ₹120 கோடி. ஒரு படத்துக்கு சம்பளம் 10 to 15 கோடி வரைக்கும் வாங்குறாங்க. விளம்பரத்துல இருந்து 1.6 கோடி வரைக்கும் வருமானம் வருது. நம்பர் 8 அலியா பட். இவங்க நெட்வொர்த் 229 கோடி. ஒரு படத்துக்கு சம்பளமா 10 to 15 கோடி வரைக்கும் வாங்குறாங்க. விளம்பர வருமானம் ₹2 கோடி. நம்பர் 7 கேட்ரினா கைஃப். இவங்க நெட்வொர்த் 235 கோடி. ஒரு படத்துக்கு சம்பளம் ₹10 to 12 கோடி வரைக்கும். விளம்பரத்தின் மூலமா 6 to 7 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. 6வதா மாதுரி தீட்சித். இவங்க நெட்வொர்த் ₹250 கோடி. ஒரு படத்துக்கு சம்பளம் ₹4 to 5 கோடி வரைக்கும் வாங்குறாங்க. விளம்பர வருமானம் ₹8 கோடி. அனுஷ்கா சர்மா. இவங்க தான் நம்பர் 5. திருமதி விராட் கோலியா இந்தியா முழுக்க தற்போது அறியப்படுற அனுஷ்கா சர்மாவோட பாலிவுட் கிராஃப் எப்பவுமே பெருசுதான். நெட்வொர்த் ₹255 கோடி. ஒரு படத்துக்கு சம்பளம் 12 to 15 கோடி. விளம்பர வருமானம் 8 to 10 கோடி வரைக்கும் வாங்குறாங்க. நம்பர் 4 கரீனா கபூர் கான். இவங்களோட நெட்வொர்த் 440 கோடி. ஒரு படத்துக்கு சம்பளம் 8 to 18 கோடி வரைக்கும். விளம்பர வருமானம் 3 to 4 கோடி வரைக்கும். நம்பர் 3 தீபிகா படுகோன். நெட்வொர்த் 500 கோடி. ஒரு படத்துக்கு சம்பளம் 15 to 30 கோடி வரைக்கும். விளம்பர வருமானம் 7 to 10 கோடி வரைக்கும். இவங்களும் ஹாலிவுட் வரைக்கும் கால் பதிச்சவங்க. நம்பர் 2 பிரியங்கா சோப்ரா. இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற முதல் நடிகையா இப்போதைக்கு இடம் பிடிச்சிருக்கிறது இவங்க தான். தொடர்ந்து ஹாலிவுட் படங்கள், பாப் ஆல்பங்கள் இப்படி பிரியங்காவுக்கு கை கொடுக்க இப்போ நாயகிகளோட சம்பளத்தை 40 கோடிக்கு உயர்த்தினதுல முதல் பங்கு, முக்கிய பங்கு இவங்களுக்கு தான். இவங்களோட நெட்வொர்த் 620 கோடி. ஒரு படத்துக்கு சம்பளம் 15 to 40 கோடி வரைக்கும். விளம்பர வருமானம் ₹5 கோடி. முதல் இடத்துல வேற யாரு? நம்ம உலக அழகிதான் ஐஸ்வர்யா ராய் பச்சன். இந்தியாவுடைய பணக்கார நடிகைகள் பட்டியல்ல டாப் இடத்துல பல வருடங்களா மாஸ்க் காட்டுறாங்க கர்நாடகா மங்களூர்ல பிறந்த ஐஸ்வர்யா ராய். பாலிவுட்ல மட்டும் இல்லாம ஹாலிவுட்லயும் பல படங்கள் நடிச்சு இந்தியாவில இருந்து கேன்ஸ் விழால கலந்துகிட்ட முதல் இந்திய நடிகையாவும் உயர்ந்தவங்க. ஐநாவின் நல்லெண்ண தூதர் துவங்கி அயல் நாட்டு பங்குதாரர், முதலீடு, வர்த்தக பங்கு, பிசினஸ் இப்படி ஐஸ்வர்யா ராயோட நெட்வொர்த் தலை சுத்த வைக்கும். இவங்களோட நெட்வொர்த் பாத்தீங்கன்னா 800 கோடி. ஒரு படத்துக்கு சம்பளம் 10 கோடி. விளம்பர வருமானம் 6 to 7 கோடி வரைக்கும் வாங்குறாங்க. இன்னமும் இந்த லிஸ்ட் அடுத்தடுத்த வருடங்களை மாறலாம், இல்ல இதே பட்டியல் தொடரலாம். இப்போதைக்கு நெட்வொர்த் அடிப்படையில டாப் 10 நடிகைகள் இவங்க தான்.